வைத்திய துறையில் சிறந்த சேவை செய்தவர்களுக்காக வழங்கப்படும் வைத்திய ரத்னா அவார்ட் இந்த வருடம் மக்களுக்கு சிறப்பான சேவை செய்து வரும் பார்கவி ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்படவிருக்கிறது. டாக்டர் பார்கவி 20 வருடங்களாக வைத்திய துறையில் சிறந்த சேவை புரிந்து வருகிறார். இவர் வைத்திய துறைக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்வியே அர்ப்பணித்தது பெண்ணினத்திற்கே பெருமை சேர்ப்பதாகும். மனநோய் குறித்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு அதை ஆதாரமாக வைத்து இவர் எழுதிய மனநோய்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற நூலிற்கு சாகித்ய அகாடமி அவார்ட் வழங்கப்படவிருப்பது இவருக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகும். விளையாட்டு போட்டியை துவக்கி வைப்பதற்கு என்னது உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளினா என்னைய மரியாதை எல்லாம் பேசுறியா? நான் எனக்கு மரியாதை எல்லாம் பேசுறேன். என்னடா எடுத்து பேசுற? இந்த வீட்டுல வேலைக்காரன் நீயா நானாடா? உங்களை எப்படி வேலைக்காரன் சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? என்னது நீ சொல்றத பார்த்தா நான் ஒரு வேலையும் செய்யாத சோம்பேறி வெட்டி பய தண்டை சோறு அப்படித்தானே? அத போய் என் வாயால வேற சொல்லணுங்கிறீங்களா? டேய் இதே வார்த்தையை நான் வாலிபமா இருக்கும் போது நீ சொல்லிருந்தேன். வாலிபம் அப்படி ஒண்ணு இருந்ததா உங்களுக்கு? ம், வாய மூடு. அப்படியே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்கி எறிஞ்சிருப்ப. ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்காரனை தேடிக்கிட்டு இருக்க முடியாது, பொறுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்னமோ பெரிய வேலைக்காரன் பீத்திக்கிறிய. நீ வந்ததுல இருந்து ஒரு செடியாவது 3 நாளைக்கு மேல இருந்திருக்க. இதோ இத பாத்தியா, நேத்து நல்லா இருந்தது, இன்னைக்கு காஞ்சி கருவாடா போயிடுச்சே. போகாதா பின்ன? ஒரே இடத்துல இருந்தா உயிரோட இருக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒரு இடத்துல ஊன்னா இப்படி காஞ்சி போகாம வேற எப்படி இருக்கும்? நல்லா இருந்தது, இப்ப காஞ்சிருச்சுன்னா என்னென்ன பண்ண சொல்றீங்க? செடியே இந்த பாடுபடும் போது மனுஷங்க நிலைமை என்ன ஆகும்? நமக்கும் உங்களுக்கும் சுத்தமா ஒத்து வராது. என்னது எனக்கும் உனக்கும் சுத்தமா ஒத்து வராதா? அங்க டாக்டர்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு அலட்சியமா பேசுறியா? நீ என்ன பண்ணாலும் கேட்க கூடாதா? நீங்க என்னதான் கத்துனாலும் நான் சொன்னது மாறாது. அப்படியே நீ எங்கிட்ட 1 மாசம் வேலை செய்யறதா அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துருக்க. கொடுத்தா குப்பைய போடுங்க. இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ், 10 நாள் வேலை செஞ்சதுக்கு காசு கூட வேணாம். உங்களுக்கு வேணா நான் தர்றேன். உலகம் எவ்வளவு மாறி போச்சு பாத்தியா கமலா மாமி? கமலா மாமி, கமலா மாமி, கமலா மாமி, என்னமா இது அநியாயமா? கிட உன்ன மாதிரி பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல, இப்படி சந்தேகப்படுறிய? நான் சந்தேகப்படல, நிஜம். நீ பால்ல தண்ணி கலந்திருக்க. எப்படி கலக்கறதா? அதான் சீலுக்கு இத. சீலு சீலு தான், தண்ணி தண்ணி தான். எனக்கு தெரியாத அவன் ட்ரிக்கு, இன்ஜெக்ஷனை வச்சு பால் எடுத்துட்டு மறுபடியும் தண்ணியை ஏத்திருப்பேன். ஐடியா கூட சூப்பரா இருக்குதே, இது வரைக்கும் தெரியலையே. ஆமா, உங்க வீட்டுக்கார் பால் வியாபாரியா? ஷோ வாய் முடு. இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இவ்வளவு நாள் நாடக கம்பெனியில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்துட்டு அது மூடின உடனே பால் வியாபாரம் பண்ண வந்துட்ட. சரியா? சரி, நீ சொன்ன மாதிரியே ஊசி போட்டு தண்ணி கலந்துட்டேன்னு வச்சுக்க. அடையாளம் எங்களுக்கு இது சூடு காட்டி மூடி இருப்ப. உன் சங்கதி எனக்கு தெரியாதா? எத்தனை பேரை பார்த்திருப்பேனா? கமலா மாமி, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. கொஞ்சம் இருங்க ராமகிருஷ்ண ஐயர, முதங்க இதை கேளுங்க. ஐயா, நல்ல சமயத்துக்கு வந்த. நீயாவது இது கையில சொல்லியா? இந்த சந்தேக பிராணிகிட்ட இது புருஷன் எப்படிதான் குடுத்தனம் பண்ணாரோ, இது தொல்லை தாங்க முடியாம அந்த ஆள் சாமியாராவே போயிருப்பான். துரதிஷ்டம் பண்ணவன். துரதிஷ்டம் பண்ணவனா? அதிர்ஷ்டம் பண்ணவன் அவன். இவன் தான் தெய்வம் மாதிரி இருக்கிறேன் பொண்டாட்டிய சந்தேக பிராணி சொல்றியா நீ? என்ன பிராணியா? அவ பாவம் ஏதோ தத்து பத்தின உளறிட்ட. பெரியவரு இந்த கேவிக்கு புருஷனா? அடக்கடவுளே, பின்ன வேற யாரு? இவரு நான் என்னவோ பக்கத்துட ஐயா பழக்குது, நமக்கு வக்காலத்து வாங்க வந்துக்கிறாருன்னு நினைச்சேன். அனோ, நான் தெரியாத உன்னானு கேக்குறேன், பொஞ்சாதி போய் நீங்க வாங்கன்னு கூப்பிடுக்கிறீ என்ன? அத ஏன் பொண்டாட்டி, ஏன் இஷ்டம். அவங்கள நான் வாங்க என்னவேன், நீங்க என்னவேன், எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். அத கேக்க நீ யாருங்கற? இத போய் சொல்றிய. இந்த அம்மா இவர பேர் சொல்லி கூப்பிடுது, ராமகிருஷ்ண ஐயரே ஐயரேன்னு. கவனிச்சியா நீ? இந்தாடா, அத பத்தி உனக்கு என்ன வந்தது? என் வீட்டுக்கார நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன், கைய கோத்துக்கிட்டு நடப்பா. கைய கோத்துக்கிட்டு நடங்க, கட்டி பிடிச்சு நடங்க. அத பத்தி எனக்கு என்ன என்ன தைரியம் உனக்கு? ஒரு செடியை உள்ள வைக்கிறது.
அம்மா பார்கவி காபி தண்ணியா இருக்கு தண்ணியா இருக்குன்னு இவ்வளவு நாள் குறப்பட்டுகிட்டல அது காரணத்த கமலா மாமி கண்டுபிடிச்சிட்டாங்க ம் சும்மா இருக்கீங்களா இந்த உனக்கு எவ்வளவு பணம் தரணும் ஆமாம்மா இதல நான் ஒண்ணும் கலப்படம் பண்ணலம்மா ஜோதி எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து முதல்ல பணத்தை வாங்கிட்டு போ நானும் போயிட்டு வரேன் எனக்கு இந்த வேலையே வேண்டாம் ரெண்டு பேரும் முதல்ல உள்ள வாங்க இது வேற பால்கறிட்டே யாரும் பார்க்க மாட்டீங்க ஆனா 24 மணி நேரமும் இந்த வீட்ல டிவி ஓடிட்டே இருக்கும் லைட்டும் ஃபானும் எரிஞ்சிட்டே இருக்கும் நல்ல குடும்பம் எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கு ஓஹோ என்னவா இது ஒரு குடும்பம் ஏன் இரே அவார்டுனா என்ன அவார்டுனா சின்ன கப்பு கொடுப்பாங்க காபி குடிக்கிறதுக்கா இல்ல தலையில வச்சிருக்கிறது ஐயோ வழிக்கு விழுந்துறோம் அது சரி எதுக்கு இவ்ளோ கோவம் போறா ஃபிரஸ்ட்ரேஷன் தான் காரண கமலா மாமி இவ்ளோ வயசாயிடுச்சு இன்ன மேரேஜ் ஆகல இல்ல தப்பல நம்மளுது தான் நம்மளுது இல்ல உங்களுது ஹாய் பார்கவி பிரபாஹியா ஆ பிரபா என்ன திடீர்னு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் உன்கிட்ட எனக்கு 1 मंथ அமெரிக்கா டூர் இருக்குல ஒரு பேஷண்ட உன்கிட்ட அனுப்பலாமான்னு கேக்கத்தான் அனுப்புமா வாட்ஸ் அ காம்ப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கேஸ் ஷீட்டோட ஃபைல்ல போட்டு உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் பேஷண்டோட பேரு லட்சுமி ஓகே வெரி குட் I wish you a bon voyage. Thank you. Bye. என்னம்மா இது? சாப்பாடா டிபனா? என்னம்மா இது? அஞ்சு இட்லி தானே? சாப்பிடுறா. தெனோ அந்த இட்லி தானா? என்ன செய்யிறது? வர வேலக்காரிலாம் ஓடிறா. நீங்க இருக்க விட்டா தானே? எங்க? ஐயர் குளிச்சிட்டு காரமா. வந்துருவாரு. எனக்கு ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆயிடுச்சுமா? இத வந்துட்டேம்மா. நீ சாப்பிடு பரவாயில்ல அம்மா பார்கவி உன் ஜாதகத்தை நான் பார்த்தேம்மா குரு ஜனவரி 1 தேதியில இருந்து உச்சத்துல இருக்காராம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அழகானவன் மன்மத நாட்டம் அறிவுள்ள ஒரு மாப்பிள்ள வருவானாம் அழகானவன் மன்மத நாட்டம் அறிவுள்ள எனக்கு அந்த ஜோசியனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க ஏ 500 ரூபா 500 ரூபாய் வாங்கிட்டாம இது கூட சொல்லலன்னா எப்படி ஏன் பா இப்படி காசெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க ஓம் பணத்துல இருந்து குடுக்கலமா એમ பென்ஷன்ல இருந்து கொடுத்தேன் யாரோட தா இருந்தா என்ன பணம் பணம் தானே எனக்கு இப்ப என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு ச்சே இப்ப கூட செஞ்சிக்கலனா அப்புறம் எப்ப செஞ்சுக்குவே அருமையா கேட்டிங்க கமலா மாமி எனக்கு கேக்க தெரியாத ஐயர் பார்கவி நீ பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபைனல் இயர் பையனை நிச்சய செஞ்சோம் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு நீ பாஸ் ஆயிட்ட அந்த பையன் ஃபெயில் ஓ மேரேஜும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் மெடிசின் படிக்கிறேன்னு அந்த மெடிசின்லயாவது கண்ணுக்கு அழகா அறிவா ஒரு பையன் கிடப்பானான்னு கண்ணு காச்சு போற அளவுக்கு தேடணும் கண்ணு தான் காச்சுது கல்யாணத்தையே பார்க்கல மெடிசின் ஆயிடுச்சா மேல படிக்கணும்னு உன்னை விட அதிகமா எந்த பையனும் படிக்காத அளவுக்கு படிச்சேன் போட்டோம் உன் பேஷண்டா இருந்தாலும் சரி ஒரு டீசென்ட்டான பையன் கிடைக்க மாட்டானான்னு ஆசைப்பட்டோம் எங்க ஆசையில மண்ணள்ளி போட்டு பொம்பளை பேஷண்ட தான் நான் பாப்பேன் ஆம்பளை பேஷண்ட பார்க்கவே மாட்டேன்னு புடிவாதமா உட்கார்ந்திருக்க எங்கயோ தேடி திண்டாடி ஒரு பையனை புடிச்சிக்கிட்டு வந்தேன் அவன் இந்த டைனிங் டேபிள்ட்ட வந்து உட்கார்ந்து இந்த இட்லியை பார்த்தானோ இல்லையோ விழுந்தடிச்சு ஓடிட்டான் வேண்டா இரே டேக் இட் ஈஸி அதாதும்மா இப்ப என்ன சொல்றேன்னா நம்ம ஜாதகம் சரியில்லாத நேரத்துல என்ன செஞ்சாலும் சரியா வராது இப்ப கிரகம் எல்லாம் அனுகூலமா இருக்கு அந்த அனுகூலத்திலேயே என்ன அப்படி பாக்குற ஏதோ உன்னை புடிச்சிட்டு இருந்தேங்கற மாதிரி ஏ நான் பேசினது புடிக்கலையா இட்லி புடிக்கல கமலா மாமி நீங்க அட்லீஸ்ட் இட்லியாவது ஒழுங்கா வாக்க என்னைக்கு தான் கத்துக்க போறீங்க I am trying you are trying but we are crying Thank you.
ஹலோ இது அவன் வீடு தானே உங்களுக்கு யார் வேணுங்க எனக்கு நீ தாண்டா வேணும் மகா பாவி நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்ணுல தூக்கம் வராது உன்னை பலகாரமாக்கி திங்கணும்டா உன்னை துண்டு துண்டா வெட்டி காக்காவுக்கும் கழுவுக்கும் எரியாக்கணும் நீ ஒரு பெரிய சிங்கரு உனக்கு உன் பெரிய ஃபேன்ஸ் என் வாழ்க்கையிலேயே நீ தாண்டா எதிரி ராஸ்கல் டே உன்னை சார் இப்படி எங்க டிபார்ட்மெண்ட் கிட்டே விளையாடுறீங்க நான் விளையாடுறது இல்லைங்க பாட்டு பாடுறேன் சார் இந்த நாடகம் நாடகமா நாடகம் ஆடுறது நான் இல்லைங்க அவன் தான் அது இல்ல எஸ்பிபி சார் ஏய் எஸ்பிபியா கொன்னுடுவே ஜாகிரத என்ன சார் இது நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க டியூட்டில இருக்கிற போலீஸ் அடிக்க கூடாது நீங்க அடிச்சதனால சும்மா இருந்தா பாளு சார் திரும்பி பாளு உங்க கிட்ட பாளு சார் ஏ சார் கோனக்கு சொல்றேன் நான் எஸ்பிபி இல்லையா சொல்றது கலியா யோ விடுங்கயா உங்க இன்ஸ்பெக்டர் கிட்டே கேப்பா அப்ப தெரிஞ்சிடும் நான் யாருன்னு ஹலோ சார் நைஸ் மீட்டிங் யூ சார் சொல்லுங்க சார் உங்க கிட்ட என்ன இது எஸ்பி பாலசுப்ரமணிய சார் கம்ப்ளைன்ட் கொடுத்து அவரே கூட வந்து நடத்துறீங்க மறுபடியும் அதே கூத்தா நான் அவன் இல்லங்க எல்லா இடத்தலயே இதே தலவலியா போச்சு எனக்கு சும்மா ஜோக் அடிக்காதீங்க சார் ஜோக் ம் நான் உங்க கிட்ட ஜோக் ஏன்னா நீங்க மச்சான் பாருங்க உங்க கிட்ட ஜோக் அடிக்குறேன் இன்ஸ்பெக்டர் நான் அவனுக்கு முன்னாலயே பறந்துட்டு அவனை விட நல்லா பாடுறையா என்னது நீங்க பாலசுப்ரமணிய திரும்பவும் பாலசுப்ரமணிய பாலசுப்ரமணிய எஸ்பி என்ன ஏன் குடுக்குறீங்க எங்க தள்ளிட்டு போறீங்க என்ன யோ என்ன இது அநியாயம் எங்க வாயா சார் அவர் ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்காரா தெரியல சார் பெரிய இடம் இல்லையா எப்படி வேணாலும் இருக்கீங்க தேதி தேர தேவர் தேவானா அரையா முடியோங்க ஏசமானா வாயா மூடுறா கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கீங்க பாட்டு ஏன்டா கொலை பண்றீங்க எங்க நீ கொலை பண்ணாம பாடு பார்க்கலாம் பாட்டு பண்ணுமா ஆமா என்ன கர்மண்டா ஜெயிலுக்குள்ள கச்சேரி செய்யணுங்கிற சரி பாடுறேன் கேளு பாடு பாக்கலாம் திதித் தேவர் திவானா ஹாய் ராம் குடியோ கோ தாலி தானா சூப்பர் வாத்தியார இட்ட அப்படியே பாலு வாய்ஸ் மாதிரி இருக்கு நீயும் பாலுங்கறியா கொண்டுடுற படவார் ராஸ்கல் யாரா அந்த பாலு அவனுக்கு மேல நான் நல்லா பாடுறேன்டா கொண்டுடுறே என்னடா சப்பிரசல்ல போடுங்க நேனு வாணி காணுரா நான் அவன் இல்லை நான் அவன் இல்ல நான் அவன் இல்ல மை வோ பத்மாஷ் பாலு நஹி ஹூரே நீ சும்மா இருக்க மாட்டே நல்ல வேளை கோயந்தராஜ் உங்களுக்கு ஸ்டேஷன்ல உட்கார்ந்த இடத்துல கத்திட்டு இருக்கீங்க அந்த ஆளு பண்றதுக்கு கத்தாம என்ன பண்றது யாரு இவரா ஆமா எஸ்பி பாலசுப்ரமணியம் டேய் மறுபடியும் உன் பேர் சொன்ன அவர் பேர் சொன்னவன எல்லாரையும் அடிச்சு உதைச்சு கலட்டா செஞ்சிருப்பாரே டின்னே கட்டிட்டாரு நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிரிமினல் இல்ல எஸ்பிபியும் இல்ல நல்லா படிச்சவர் பெரிய ஏதோ அவர் பேரை கேட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரு அதர்வைஸ் ஹி இஸ் எ நார்மல் पर्सन எங்க அண்ணி டாக்டர் இல்லையா அவங்க தான் ட்ரீட்மென்ட் கொடுக்கறாங்க அட்டிங்க ஜெயிலிலிருந்து ஜாமீனின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ தேங்க் யூ வெரி மச் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் லக்ஷ்மிங்கிற பேஷண்ட் உள்ள அனுப்பிச்சிட்டேன் ராகத்தில் லயத்தோடு ஒரு பல்லவி சந்தத்தில் சரிராடும் அனுபல்லவி ஸ்வரத்துடன் ஜதி சேர்ந்த அழகல்லவா
என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? நாமளே பேஷண்ட பார்க்க மாட்டேன். அது இல்ல டாக்டர், நான் வந்து ஓ லட்சுமி ஹஸ்பண்டா. இத பாருங்க, பேஷண்ட்ஸ் எங்க கிட்ட வருதே, யார்கிட்டயும் சொல்ல முடியாத பிரச்சனை வேதனையும் எங்க கிட்ட சொல்லணும் தான். அதுக்கும் நீங்க கூடவே வந்தா? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்க. நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேங்க, அவங்க சொல்றத நான் கேட்பேன். பிணனங்க, ஒரு பொம்பளைக்கு டாக்டர் கிட்ட பேசுறது கூட உரிமை இல்லைனா எப்படி? வெளியில சொல்லலையா உங்களுக்கு ஆம்பளைனா உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? பேஷண்ட் லட்சுமி வந்து நான் கேக்குறேன். பேஷண்ட் எங்க? வேர் இஸ் லட்சுமி? நீங்க முதல்ல வெளில போங்க சார். அவங்களை உள்ள எங்க? என்னங்க டாக்டர், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பேசாதங்கறீங்க, பாடாதங்கறீங்க, பை பேசுறீங்க, லட்சுமி பொண்டாட்டிங்கறீங்க, என்னங்க இதெல்லாம்? நான் பைத்தியம் மாதிரி பேசுறேனா? ஆமா. பின்ன என்னங்க? உங்க புருஷன் வேலை இல்லாம சம்பாத்தியம் இல்லாம இருக்கலாம், இருக்கட்டும். எனக்கு என்ன, எவ்வளவுனாலும் உங்க குடும்ப பாரம் உங்க தலைமையிலேயே இருந்திருக்கலாம். சோ வாட், வாட் இஸ் இட் டு மீ? உங்க அஞ்சாறு பிள்ளைங்க வீட்டுல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்காக? நான்சென்ஸ், என்ன பைத்தி மாட்ட உளறீங்க? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? நான் செஞ்சுக்கல. நானும் டிட்டோ டிட்டோ. அப்படின்னா எனக்கும் கல்யாணம் ஆகல? அதான், நான் செஞ்சுக்கல. இப்ப பொண்டாட்டி கூட்டணுமானா எங்க இருந்து வருது? அப்ப லட்சுமி யாரு? ஐயா சாரி, அம்மா. அந்த லட்சுமி நான் தான். நாராயணா, மொத்தத்துல லட்சுமி நாராயணா. தட்ஸ் மை நேம். நாராயணா, அழகா கூப்பிட்டீங்க. நேபர், நான் அவளை பேஷண்ட் பார்க்க மாட்டேன். எங்க? இத ஃபாரின் போன டாக்டர் கிட்ட நீங்க சொல்லிருக்கணும். மிஸ்ஸஸ் பிரபா இஸ் மை டாக்டர். அவங்க உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன உங்ககிட்ட அனுப்பிருக்காங்க. அதான் தப்பா போச்சு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன் டாக்டர். இப்படி ஆமா, ப்ளீஸ் புட் தட் டவுன். என்ன சொன்ன? தெரியாம தான் கேக்குறேன். தெரியாம கேக்குறேன் டாக்டர். நீங்க ஆம்பளை பேஷண்ட் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவங்க உங்க பார்வையாலிய தின்னு வார்த்தையாலிய மின்னுடுவாங்கன்னு பயமா? அவங்களுக்கு அதை விட்டு வேற வேலை இல்லையா? Now I got the point. What is the point? உங்களுக்கு ஒரு மாதிரி வீக்னஸ் இருக்கு. என்ன? என்னங்க வீக்னஸ்? ஆம்பளைங்களை பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அவங்களை பார்த்த உடனே எங்க நீங்க அவங்க கிட்ட மயங்கிடுவோமோங்கிற பயம். அதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க போல இருக்கு. That's your weakness. Stop it. Don't talk rubbish. Treat me properly. I don't talk rubbish. Okay, okay, I'll treat you. நல்ல மாட்டி முடிக்கிறேன். கொண்டாங்க அந்த ஃபைல. பார்கவி ராமகிருஷ்ணா 92 93 அசெஸ்மென்ட். டாக்டர், அது உங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல். This file is mine. Blue file. டாக்டர் ப்ளீஸ், ப்ளீஸ், டென்ஷன் இல்லாம நிம்மதியா பாருங்க டாக்டர். டென்ஷன் இல்ல, ஏற்கனவே நானே டென்ஷன் இல்ல. எனக்கு டென்ஷன் இல்ல. இப்ப சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரியான ப்ராப்ளம்ங்க. ஒரு தடவை கேளுங்க. ஜேஜே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். நான் பாடுற கேக்குறீங்களா? வண்ணம் கொண்டு வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாத இல்லை உன்னை தோட ஏணி இல்லை. சபாஷ், இவரை விட நீங்க நல்லா பாடுறீங்களே. என்ன சொன்னீங்க? இவரை விட நீங்க நல்லா பாடுறீங்க. என்ன அதாங்க பிரச்சனை? இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்லலீங்க உங்களை தவிர. நீங்க பேசுனது நான் ரசிச்சேன். பேச்சு மட்டும் இல்ல, உங்களையும் தான். முதல்ல நீங்க உள்ள வந்தப்ப நீங்க நடந்து வந்த அந்த ஸ்டைலு, அதான் நான் ரசிச்சேன். வந்ததுல இருந்து படபடன்னு வாசிங்களே, அது கூட தாங்க. மொத்தத்துல உங்களை எனக்கு பிடிச்சிருக்கீங்க. உங்க குண்டு கூட என்ன, நானும் குண்டா இருக்கல. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, கரெக்டான ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களே கேஸ்ல. அவனை விட நான் ரொம்ப நல்லா பாடுறேன்னு அது ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. சரி, உங்க ப்ராப்ளம் என்னங்கறத டீடைலா சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். அதாங்க, எல்லாரும் உங்க மாதிரி சொல்லாம அவ மாதிரியே இருக்க, அவ மாதிரியே பாடுறேன்னு சொன்னதுல அவன் மேல வெறுப்பு வந்துருச்சு. அது நாளுக்கு நாள் அதிகமாயிருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனையே கொலை பண்ற அளவுக்கு வெறி வந்துருச்சு. இடியட், டேக் இட் ஈஸி. இது சின்ன ப்ராப்ளம் தான். உங்களுக்கு பிடிக்காதே திரும்ப திரும்ப சொன்னதுனால உங்களுக்கு இந்த நிலைமை. இப்ப கவனத்தை வேற திசையில திருப்ப கூடாது. ஐ மீன், வை டோன்ட் யூ சேஞ்ச் யுவர் ஆப்ஜெக்ட்? என்ன செய்யலாங்கறீங்க? சி, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பெயிண்டிங் பிடிக்குமா? நோ. கவிதைகள்? போர், டிஸ்கஸ்டிங். அப்ப நேச்சர்? யா, இன்ட்ரஸ்டிங். நீங்க ஹார்டிகல்ச்சர் செஞ்சிருக்கீங்கல்ல? ஹார்டிகல்ச்சர் கூட தெரியுங்க. குட். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் தவிர ஃப்ரெண்ட்ஸ் னு யாரும் இல்ல. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? கம் ஆன், டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நோ நோ, ப்ளீஸ், அதெல்லாம் இல்லைங்க.
உலகத்துல அழகான கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரெண்டும் இருக்கிற பெண்ணுக்காக வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங்லயே நான் வெயிட் ஆகி போயிட்டேங்க. மனசு தளர விடாதீங்க. தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கிடைச்சிடும். அழகுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பேருக்கு கண்ணில் பியூட்டி இருக்கும், கொஞ்சம் பேருக்கு உடம்பு பியூட்டிஃபுல்லா இருக்கும், சில பேருக்கு பல்லு மட்டும் நல்லா இருக்கும். அழகுங்கிறது பாக்குறவங்க பார்வையில தான் இருக்கு. நீங்க சொல்றது நல்லா இருக்கு. அவனை பத்தி நினைக்கிறத இனி நான் மாத்திக்கிறேன். ஷூர். ஓகே, நீங்க போயிட்டு வாங்க. நாளைக்கு இதே டைத்துக்கு ஐ மீன் அப்பாயின்ட்மென்ட் வருங்க. நாராயணா. இல்லல, நான் அது இல்லைங்க. டோட்டலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, நீங்களும் என் மாதிரியே குண்டா இருக்கீங்க. பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கூப்பிட்டீங்களா? உங்க டேப் ரெக்கார்டர். இது கூட நம்மள மாதிரி பாக்குறங்க. அம்மாடி பிரபா, நீ நல்லா இருப்ப. நாம்பளை பேஷண்ட் பாக்குறது இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சு கூட இந்த மகானுபாவனை என்கிட்ட எதுக்கு அனுப்பி வச்ச? நான் அப்படி சொல்லலன்னா நீ பார்க்க மாட்டேன். நீ பார்க்கலன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இப்போ பாரு, எவ்வளோ ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. ஃபைவ் இயர்ஸாக என்னால் சால்வ் பண்ண முடியலையே. அதுதானே என் வேலை. சரி, அதை விடு. நீ உனக்கு தெரியாமலேயே ஒரு வலையில் மாட்டிக்கிட்டே இப்ப. அது என்னது? அதான் எஸ்பி வேற ஆப்ஜெக்டை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னேன். லக்ஷ்மி நாளைக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் நீ தானே சொன்னா, நீ என்ன செய்வே? எங்கிட்டே அது சொல்லுவாரா? சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அவரோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும். பி கேர்ஃபுல் பார்கவி. நீ உனக்கு தெரியாமலேயே ஒரு வலையில மாட்டிக்கிட்டே இருக்க. அழகுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பேருக்கு கண்ணில் பியூட்டி இருக்கும், கொஞ்சம் பேருக்கு உடம்பு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு பல்லு மட்டும் நல்லா இருக்கும். அதான் எஸ்பிபி இல்லாமல் வேற ஆப்ஜெக்டை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னேன். லக்ஷ்மி நாளைக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் நீ தான் சொன்னா, நீ என்ன செய்வே? அழகுங்கிறது பார்க்குறவங்க பார்வையில தான் இருக்கு. அவரோட குணம் எனக்கு நல்லாவே தெரியும். பி கேர்ஃபுல் பார்கவி. என்ன என் ஆப்ஜெக்ட் வந்து மை ஆப்ஜெக்ட் இஸ் ஃபிமேல் அப்படின்னா பெண். ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க போல இருக்கு. அப்படித்தானே வச்சுக்கங்களேன். சில பேரை புரிஞ்சிக்க வருஷ கணக்காகும், சில பேர் சில மாதத்தில், சில நாளில் கூட, சில வினாடி போதுமே. என்னன்றீங்க? வெரி குட். தினம் மீட் பண்ணுறீங்க போல இருக்கு. பண்ணணும் போல தான் இருக்கு. ஃபேக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் கற்பனையில், என் கனவுல. இன்னும் சொல்ல போன ஒரு வகையில் அவங்கள நெருங்கிக்கிட்டு இருக்கேன். யார் அவங்க? ஆசை அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவேண்ணா. நாங்கள் இப்போ தான் விதை போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றணும், குறுத்து வரணும், செடி வளரணும், அப்போ தானே சொல்ல முடியும். ஒரு டாக்டரா எனக்கு அது தெரியணும். இஸ் இட்? ஒரு நிமிஷம். முதல்ல உங்கள் ஃபீஸ் வாங்கிக்கிங்க. என்ன இதெல்லாம் கவர் சார் இருக்கு? ஃபீஸ் என்ன கரன்சி தானா? இது கூட காசு கொடுத்தா வாங்கியிருக்கேங்க பாருங்க. அது மேலே கவர்மெண்ட் வேற ஒன்றும் இல்லைங்க. இவ்வளவு லெட்டர்ஸு எனக்கு யாராவது எழுதுவாங்கன்னு நினச்சேன். யாரும் கிடைக்கல, மாட்டல. ப்ளீஸ் நீங்களே எழுதிடுங்களேன். இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. ஏ, டென்ஷனாக இருக்கா? எனக்கு டென்ஷன். ஒரு டாக்டரா கேட்க வேண்டியதை கேட்குறேன். பொண்ணு யாரு? முதல் தடவையில் கொஞ்சம் எனக்கும் டென்ஷனாக தான் இருக்கு. நான் எழுதி தரேன், நீங்கள் படிங்க. ஐயோ, மிஸ் பார்கவி,
குட் மார்னிங் டாக்டர் என் பேஷண்ட் நாளைக்கு நடக்க போற செமினார பத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன் ஓ எஸ் ஐ ரிமெம்பர் இட் இத கொஞ்சம் படிங்க ப்ளீஸ் நான் அப்புறம் படிக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க பரவாயில்லை நீங்க படிச்சதுக்கு அப்புறமே போறேன் இல்ல நான் படிக்கிறேன் நீங்க போங்க இல்ல இப்பவே படிச்சிட்டீங்க நாளைக்கு செமினார்ல படிக்க வேண்டிய ஆர்டிகல் ரெடி ஆயிச்சா அதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நான் பாத்துக்கிறேன் இதுல கரெக்ஷன்ஸ் இல்லங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்து படிங்க ப்ளீஸ் அவர் இருக்கறன்னு வெக்கப்படுறீங்களா வயசானவர் ஒண்ணு கண்டுக்கவே மாட்டார் கை வலிக்க வலிக்க கஷ்டப்பட்டு எழுதுனங்க படிச்சிடுங்க ப்ளீஸ் முதல்ல நீங்க போங்க யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நாளைக்கு வரமா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் தர்ஸ்டே ஆமா இதே டைம் இங்க வரங்க கண்டிப்பா படிச்சிடுங்க ஐயா சுவாமி நமஸ்கார் நமஸ்கார் தங்களின் பேர் என்னவோ நந்தீஸ்வரன் நந்தீஸ்வரன் ரொம்ப நல்லா இருக்கு பொருத்தமான பேர் நல்லா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பகவான் தனக்கு நடுவுல நந்தி மாதிரியே நெக்ஸ்ட் தர்ஸ்டே தானே கண்டிப்பா படிங்க படிக்கிறேன் வரங்க நந்தீஸ்வரரே நமஸ்கார் நான் போயிட்டு வாங்க புரியல நான் ஃபோன் பண்ணுங்க வரங்க நந்தி சுவாமி நமஸ்கார் ஐயா வரேன் வாங்க மிஸ் பார்கவி நான் வரேன் ஐ அம் சாரி நான் வரேன் வரேன் ஐயோ ஐயோ அம்மா உடனே வந்து ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணுமா ஹாஸ்பிடல்ல தானே இருக்கப்போ என்ன கோவிந்தா என்ன என்னாச்சு உங்க ரூம்ல இருந்து உத்தர வெள்ள போனார்லமா அவர்கிட்ட போய் நீங்க எஸ்பி பால சுப்ரமணிய மாதிரியே இருக்கீங்க என்னம்மா சுத்தம் அவ்வளவுதான் நான் சொன்னா கேக்குறாரு இன்னொருத்தர் சொன்னா அடிக்கிறாரா கவர் பிரிச்சு பார்த்துட்டியா கவரா என்ன கவர எனக்கு எல்லாம் தெரியும் அப்பப்ப இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தி கார்டு கவர்லாம் படிக்கிறது தான் என் வேலையா நீ இன்னும் கவரை பிரிச்சு பார்க்கலன்னா காரணம் என்ன தெரியும்ல என்னமா பயம் அதுக்குள்ள உன் பேர் இருக்குமோங்கற பயம் சிச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ பயப்படலனா தைரியமா கவரை திறந்து என்ன பேர் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது தானே நான்சென்ஸ் ஷல் ஐ கங்கிராச்சுலேட் யூ ஷட் அப் அப்படிதான் அப்படின்னா இவ ஒரு டாக்டர் இல்ல நான் படிக்க மாட்டேன் வேலை அந்த கவர்ல உன் பேர் இல்லைன்னா முழுசா குணமாகக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த பேஷண்ட் எழுந்துருவார் இல்லையா ஒரு டாக்டரா இருந்தும் நீ இப்படி செய்யலாமா முதல்ல அந்த கவரை பிரிச்சு பாரு டாக்டர் பார்கவி பேசுறேன் அந்த லட்சுமி நாராயணன் என் கிளினிக் வர கூடாது பார்க்க கூடாது மேடம் நோ அப்பாயின்ட்மென்ட் ஃபார் ஹிம் ஓகே ஓகே மேடம் கமலா இன்னைக்கு அப்பாயின்ட்மென்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லு நிறைய இருக்கு மேடம் முதல்ல சொல்லு லட்சுமி நாராயணன் அது வேண்டாம் வேற சொல்லு லட்சுமி நாராயணன் இங்கே திருப்பி திருப்பி அந்த பேரை சொன்னா எப்படி நீங்க ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா அப்பாயின்ட்மென்ட்டும் அவரே புக் பண்ணிட்டார் மேடம் ஃபோன்ல சொன்னா நீங்க திட்டுவீங்களோ என்னமோன்னு தான் நான்சென்ஸ் ஹலோ பிரபா என்னமா இது என்ன இது அந்த லட்சுமி நாராயணவா வர கூடாதுன்னுட்டியா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு இங்க பே கால் வந்துட்டு இருக்கு நான் கொண்டு வந்த டாலர்ஸ் எல்லாம் ஃபோன் பில்லுக்கே சரியா போய்டும் பின்ன என்னடி அந்த ஆளுக்கு என்ன நான் யாரு என் ஸ்டேட்டஸ் என்ன என் காலிபர் என்ன ஓகே பார்கவி உனக்கு இஷ்டம் இல்லனா நேரா பார்த்து சொல்லிடு வர வேண்டானா என்ன அர்த்தம் கொஞ்சமாவது நியாயம் இல்லையே சும்மாவே அவன் கோபக்காரன் என்ன வேணாலும் செய்வான் என்ன வேணா செய்வார்னா உங்க அம்மா அப்பாவை போய் மிரட்டலாம் உன்னை கன் பாயிண்ட்ல நிறுத்தி காதலிக்க சொல்லுவான்
ஐயோ சும்மாவே மூடு பிடிச்சவன் அவன் என்ன செய்வானே நான் எப்படி சொல்ல முடியும் செய்வாருங்கறியா செய்வா செய்வா என்னதான் செய்யணும்ங்கற அத நீயே யோசிச்சு செய் ஓகே ஓகே பார்கவி ஹலோ பார்கவி சம்மதிக்கலன்னா ஐயோ உங்களை ஒண்ணு செஞ்சிடாதீங்க விட்டுடுங்க அப்ப நீ சம்மதிச்சுடு போய் முடுங்க முடுற நீ ஒத்துக்க வா அப்பா அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க வா சம்மதம் தான் பாக்கி நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஜமால் லகடி கிரிகிரி சைதா பேட்ட வடகிரி ஒத்துக்க மாட்டேன் ஏ மேடம் டென்ஷன் ஆயிட்டீங்க நான் ஏன் டென்ஷன் ஆவணும் நீயா நானா நீங்க தான் அது எனக்கு தெரியும் இது பாரு எல்லா ரூமையும் நல்லா லாக் பண்ணிட்டு நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போடா சரி மேடம் இது பாரு உலகம் ரொம்ப கெட்டு கெடுக்க ஜாக்கிரதையா இருக்கணும் யாரையும் நம்பாத ஆமா டாடி நாங்க இங்க இருக்கோம்மா அது ஐயோ ஹலோ வா வா நல்ல சமயத்துல வந்த நமக்கு போர் அடிக்குது பேயிங் கெஸ்ட் வேணும்னு பேப்பர்ல கொடுத்தோம்ல இதோ இவர் லட்சுமி நாராயணா நம்ம பேயிங் கெஸ்ட் இவர் கெஸ்ட் இல்ல டாடி இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது இது ஒரு பிசாசு கரெக்ட் ஜோ அது இல்லமா இது வந்து பைத்தியம் அதானே அதையும் அவரே சொல்லிட்டாருமா அது மட்டும் இல்ல உன் பேரை சொன்னனோ உன் ஜாதகத்தையே சொல்லிட்டாரு உன்னோட ஹைட் வெயிட் நீ ஜூலை 24ல பிறந்தவ ரொம்ப நல்லா பாடுவ வா இவரை பார்த்த உடனே நீ கத்துவேங்கறத கூட சொல்லிட்டாரு ஹி இஸ் எ ஜீனியஸ் ஏங்க கமலா மாமி நாம செல்லமா இவரை ஜீனு அப்படினு கூப்பிடலாமா எப்படி வேணாலும் சொல்லுங்க சார் ஜீனோ பேனோ ஓ உங்க தலையில பேனோ உட்கார்ந்த வழுக்கு விழுந்து எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஐயரே ஜீனு பக்கத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து உங்க மூளையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு உண்மைதான் என்ன மாமி நீங்க பொய்யா சொல்ல போறீங்க இத பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது முதல்ல இந்த வெளிய போ சொல்லுங்க எங்க அது முடியாதுங்க ஏன் முடியாது நான் டிசம்பர் வரைக்கும் இங்க இருக்க அக்ரிமென்ட் போட்டு தான் வந்திருக்கேன் அது முடியற வரைக்கும் யாரும் என்ன அசைக்க முடியாது அப்புறம் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் ரூம் எங்க ஹாட் வாட்டர் ஒன்னு கொஞ்சம் சூட் கேஸ் கொண்டு போறீங்களா ஷட் அப் என்னங்க சூட் கேஸ்ங்க ஹாட் வாட்டர்ங்க டிட் டேக் பாத் ஃபார் 3 டேஸ்ங்க வாசன் வருதா இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சென்ட் அடிச்சே யூ காட் எ நைஸ் டேஸ்ட் வெரி நைஸ் இந்த மாதிரி டிஃபரண்டா ஒரு பிரேக்பாஸ்ட் பண்ணுங்கன்னு எவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் தினமும் அந்த கல் இட்லி தான் கமலா மாமி அன்னைக்கு இட்லி தான் பண்ணிருப்பாங்க நாய் கூட வாய வைக்காம ஓடிடும் ஐயர் சொல்றத கேட்டு அவர்தான் செஞ்சாரு நினைச்சிடாத இதெல்லாம் செஞ்சது இந்த ஹால் எல்லாம் டெக்கரேட் பண்ணது லட்சுமி நாராயண சார் தான் பேயிங் கெஸ்ட் பேயிங் கெஸ்டா லட்சுமா ரூம்ல இருக்கணும் வீட்டு டெக்கரேஷன் இவர் எதுக்காக பண்ணணும் எனக்கு பிடிக்கல ஹால் கூட இதுக்கு முன்னால தான் நல்லா இருந்தது வீடுனா வீடு மாதிரி இருக்கணும் சொன்னது புரிஞ்சுதா நீங்க ஏன் டென்ஷனா கத்துறீங்க நீங்க என்ன ஹெட் மாஸ்டரா இல்ல இவங்க உங்க ஸ்கூல் பசங்களா பெரிய வெஸ்ட் இண்டீஸ் டீம் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க என்ன பெத்தவங்க தானே ஆமா நீங்க இவங்க பொண்ணு தானே
You first shut up and get out of my house. You can't do that. Why should I be? இந்த அக்ரிமெண்ட் முடியற வரைக்கும் என் வாய மூட முடியாது, என்ன அனுப்பவும் முடியாது. You understand that? கூப்பிட்டீங்களா பார்கவி? என்னங்க இது? என்ன வர சொல்லிட்டு பேசாம இருந்த எப்படி? உங்களுக்கு என்ன பாவம் பண்ண, என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? டாக்டர் ஒரு பேஷண்ட கியூர் பண்ண நினைச்சா என்ன பார்கவி? என்ன நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? எனக்குன்னு கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறவனா? இப்ப போய் என்னால மாற முடியாது. எங்க அம்மா அப்பா, இந்த வீடு, என் பேஷன்ஸ், இதெல்லாம் தான் என் உலகம். இப்ப நான் உங்களுக்காக மாற முடியாது. ஆனா I don't hate you. இதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் அனுசரிச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமையே கிடையாது. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். I'm sorry பார்கவி, I'm extremely sorry. நீங்க ஒரு வித்தியாசமான பொம்பளை நினைச்சேன். வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பிரிட் தேவைன்னு சொன்னேன், அது உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என் நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிட்டு இப்படி சாதாரணமா நடந்துக்கிட்டீங்களே. ஐ லவ் பார்கவின்னா கல்யாணம் பண்ணிக்கிறது, குடும்பம் நடத்துறது, புள்ள பெத்துக்கிறது, அதானா? ஆக்சுவலி பார்கவி, நாம ரெண்டு பேரும் கல்யாண வயசு எப்போ தாண்டிட்டோம். ரொட்டீன் வாழ்க்கையிலிருந்து நாம விலகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட எண்ணங்களை பகிர்ந்துக்கிற இரு நல்ல இதயங்களா இப்படி நாம இருக்கக்கூடாதா? ஒரு கல்யாணி, ஒரு தர்பாரி கனடு, ஒரு தோடி ராகம், இதை பத்தி நாம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதா? கன்னியாகுமாரியில் சூரியாஸ்தமானத்தையும் சூரியோதயத்தையும் நாம சேர்ந்து பார்க்க கூடாதா? அப்படி நம்ம இருந்தா சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம மீறிட்டோம்னு அர்த்தமா? ஐ தாட் நீங்க இதெல்லாம் நல்லா யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்பினேன். ஐ ஷுட் சே ஐ ஆம் பிட்டர்லி டிசப்பாயிண்டட் பார்கவி. ஓகே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், என் வாழ்க்கையில வந்த இந்த ஒளிமயமான மாற்றத்துக்கு காரணம் பார்கவி. அந்த பார்கவிக்கு நான் கொடுத்த இடம் என் இதயத்தில் எப்பவும் பரிசுத்தமா இருக்கும். ஐ லவ் யூ பார்கவி. நான் உங்களை விரும்புறேன். நீங்க விரும்பினாலும் விரும்பலைனாலும் நான் உங்களை விரும்பிக்கிட்டே இருப்பேன். Till my last breath. And bye. Forever. பார்கவி, நீ மனசு மாறுவேன்னு இவ்வளவு நாளா நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். நீ மாற மாட்ட, இப்படியே தான் இருப்பேன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை இவ்வளவுதான்னு நீ கண்டிப்பா சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நாங்க இங்க இருக்கிறது வேஸ்ட். இனிமேலாவது உனக்காக வாழறத விட்டுட்டு எங்களுக்காக வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனாலதான் நாங்க வீட்டை விட்டு வெளியே போறோம். அம்மா அப்பா பார்க்காதீங்க ப்ளீஸ். ஐ நோ நான் இங்க மறுபடியும் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன்.
வெல் பெத்தவங்க ஒரு வயசுக்கு அப்புறம் மறுபடியும் சின்ன குழந்தை ஆயிடுவாங்க நமக்கு தெரியல நீங்க அவங்க அவங்கள பத்தி எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா உங்க ப்ரொஃபஷன் கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியா இருந்தது வேலைக்காரங்க கிட்ட பார்க்க அந்த தோட்டக்காரங்க கிட்ட எல்லாம் சத்தமும் சண்டையும் போட்டாங்கன்னா அதுக்கு காரணம் உங்க பார்வை அவங்க மேல விழாதாங்கிறதுக்கு தான் அவங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அந்த வயசானவங்க வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் சொல்லுங்க அவங்க உங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது என்ன உங்க கனிவான பார்வை அன்பான வார்த்தை இந்த சின்ன வரத்தை கொடுக்க கூடாதா இந்த உலகத்துல இனிமே அவங்களுக்கு வாழ்க்கையில வேற என்ன வேணும் உங்க அன்பு தவிர என்கிட்ட வந்த என்ன கியூர் பண்ணிட்டு நீங்களே பேஷண்ட்ட மாறிட எப்படி சொல்லுங்க பார்க்கவி நீங்க ரொம்ப நல்லவங்க இந்த சின்ன தப்பு சரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லவங்களாயிடுவீங்க ப்ளீஸ் யோசிங்க ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அந்த வயசானவங்க என்ன சந்திக்கணும்னு நினைச்சா எங்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா அவங்கள தடுக்காதீங்க வரீங்க ஒரு நிமிஷம் மறந்து போயிட்டீங்களா அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வியாபாரம் வாழ்க்கைக்கு இல்லைங்க அது சரியில்லைன்னா அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்க ஆனா நான் சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க புது தீர்மானம் எடுத்து நாம் எல்லாரும் ஒண்ணா ஹாப்பியா இருக்கலாம்னு நீங்க முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாதுங்க எங்களுக்கும் ஹாப்பி தான் பாத்தீங்களா குரு நல்லா உச்சத்துக்கு போயிட்டாரு விட்டல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆபாசம் இல்லாத ஒரு நல்ல பாட்டு பாடிருக்கேன் ஹலோ ஹலோ சார் நமஸ்காரம் பாலு சார் நான் லட்சுமி நாராயணன் பேசுறேங்க அட பாவி ஏ செல்லுலர் போன் நம்பர் கூட தெரிஞ்சுக்கிட்டியா பாதி ராத்திரில கூட பாட விடாம என்னையா இந்த டிஸ்டர்பன்ஸ் மறுபடியும் என்ன கொல்ல பாக்குறியா என்ன அதெல்லாம் இல்ல சார் எனக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அது மட்டும் இல்லைங்க நானே என்ன கியூர் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னில இருந்து என்ன டெலிபோன்ல தொல்லை பண்ண மாட்டேங்கிற நிச்சயம் இருக்காதுங்க உங்ககிட்ட சாரி சொல்லணும் தான் போன் பண்ணேன் ஐ அம் வெரி சாரி சார் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் காட் பிளஸ் யூ ஒரு நிமிஷம் சார் இங்க என் பேஷண்ட் ஐ மீன் குணமான பேஷண்ட் உங்க கூட பேசணுமா என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க ஒரு நிமிஷம் சார் ஹலோ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க சார்